हेलो फ्रेंड्स वनकम नानुं जे के नम पी वीडियो पाकपर अब तमिलनाटे वेले वायपा इले पल पेरक गवर्मेंट कुछ उदवी तक तटते पता नम्बर वीडियो पाकपर सर एव्व उदी कलिजिबिलिटी एप्ली अंक अप्लिकेशन ये कम अद्कना डाकमेंट्स देव अगर फुल डीटेल्स नम्बर वीडियो पाकपो वीडियो स्किपन कड़ी वे पारें अब डीटेल्स फुलाे स्किपनिंग स्टेप वो मिस् पड़क वायपारी वीडियो सब्सक्रेबा पातीटी अब प्लीज उड़े सब्सक्रेबा पारें अगर वीडियो अप्डेट्स उड़ने उड़े कम நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களை மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். சோ இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு எவ்வளவு உதவி தொகை கவர்மெண்ட் வழங்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல ஃபெயில் ஆனவங்களுக்கு மாசம் 200. நல்லா கேட்டுக்கங்க, 10ஆம் வகுப்புல ஃபெயில் ஆனவங்களுக்கும் உதவி தொகை உண்டு, பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனவங்களுக்கு மாதம் மாதம் 200 ரூபாய் கவர்மெண்ட் தராங்க. அதாவது மாதம் 200 ரூபாய்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு மாதம் 300 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3600 ரூபாய். அடுத்ததாக +2 வகுப்பு பாஸ் பண்ணவங்க அல்லது அதற்கு சமமான படிப்பு படித்தவங்களுக்கு மாதம் ரூபாய் 400, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய். அதே மாதிரி பட்டதாரி அல்லது முதுகலை பட்டதாரிகளுக்கு, அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஜி பிஜி யார் வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 600 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 7200 ரூபாய் அரசோட உதவித்தொகையாக கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம அடுத்ததாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த உதவித்தொகை பல பேருக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் இதை எப்படி வாங்கணும், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, அதுக்கான கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th பாஸ் பண்ணாதவங்களும் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் 10th அவங்க எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஸோ 10th பாஸ் பண்ணாதவங்க அல்லது 10th படித்து பாஸ் பண்ணவங்க, அடுத்ததாக அதாவது +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லைனா அதற்கு சமமான படிப்பு படிச்சிருக்கணும். சரி, அதற்கு சமமான படிப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டய படிப்பு, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் +2 படித்ததுக்கு அதற்கு ஈக்குவலண்டான படிப்பு அப்படின்னு எடுத்துப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரி யூஜி அல்லது பிஜி முடித்தவங்க, ஆனால் இதில் பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்பட்ட படிப்புகள் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில் படிப்புகள் நீங்களாக மற்ற எல்லா டிகிரி படித்தவங்களுக்குமே வந்து இந்த உதவித்தொகை பெறுவதற்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மினிமம் 5 வருஷத்துக்கு. சரி, இதுக்கான வருமானம், உங்கள் குடும்பத்தோட வருமானம் ஆண்டுக்கு 50,000 மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏஜ் லிமிட் என்ன, வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு வயது வரம்பு மேக்ஸிமம் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ up to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்க வந்து மேக்ஸ் 45 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது 45 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாது. ஸோ up to 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஸோ இருப்பிடம், இந்த விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா தம்முடைய படிப்பு இல்லை காலேஜ் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்றது கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ குறைஞ்சபட்சம் 15 வருஷம் வந்து அவங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒன்று, தமிழ்நாட்டில் ஸ்கூல் காலேஜ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மினிமம் 15 வருஷம் இருந்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது ப்ரைவேட் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணக்கூடாது, அதே மாதிரி எந்த வித பிஸ்னஸும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரியில் வந்து படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டெய்லி ஸ்கூலுக்கு இல்லை காலேஜுக்கு போயிட்டு வரவங்களா இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்களுக்கு அவங்களால இதுக்கு அப்ளை பண்ண முடியும், அவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு 1993 நிறுத்தம் செய்யப்பட்ட இந்த வேலைவாய்ப்பற்ற நிவாரண திட்டத்தின் கீழே பயன்பெற்ற மனிதர்கள் கூட புதுசாக இந்த வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை திட்டத்தின் கீழே வந்து அவங்க எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன இதெல்லாம் எலிஜிபிலிட்டிக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறையினரால் வழங்கப்படும்
சான்று வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேஷனலைஸ்டு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் கோடு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி அனுப்பணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழே உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. விண்ணப்ப எண், வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை, அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. ஒன்று, இந்த புகைப்படம் ஒட்டிட்டு அதில் உங்களோட சைன் பண்ணணும். அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸோட நேம், விண்ணப்பதாரரோட பெயர், அவங்களோட தாய், தந்தை, கணவன், மனைவி, பாதுகாவலர், அதாவது கார்டியன், ஸோ இவங்களோட பேர், அப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த், வயசு, உங்களோட அட்ரஸ் அதையும் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, அதாவது வேலை வாய்ப்பு உதவித்தொகை பெறுவதற்கான கல்வித் தொகுதி என்ன படிச்சிருக்கீங்க, எஸ்எல்சி ஃபெயில் ஆயிருக்கீங்களா, எஸ்எல்சி பாஸா, ப்ளஸ் டூவா, இல்லைனா டிகிரியா அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டும் கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அடுத்ததாக நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் நேஷனலைஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த அப்படி இல்லைனா நீங்கள் உடனடியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ், பேங்க்கோட பேர், எந்த பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர், பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுக்கணும். மேலே குறிப்பிட்டிருக்கிற இந்த ஸ்டார் போட்ட 5-6 சீரியல் நம்பர் எல்லாமே வந்து அவங்க ஃபில் பண்ணும், ஆஃபீஸ்லேருந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமே நீங்கள் என்ன காஸ்ட்டு, எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத இங்கே நீங்கள் டிக் பண்ணணும். அடுத்ததாக எந்த ரிலீஜன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டர், இல்லை வேறு ஏதாவதுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி இல்லைன்னா தொழில்முறை கல்வி தகுதிகள் என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் டிக் பண்ணணும். நீங்கள் என்ன படிச்சுக்கீங்க, 10th ஃபெயிலு, 10th பாஸு, ப்ளஸ் டூ, டிகிரி, இந்த மாதிரி இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர், அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அதுக்கு நேராக நீங்கள் டிக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வாய்ப்பகத்தில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த அதோட அட்ரஸ்ஸு, எந்த மாவட்டத்தில் வரும், அதோட பதிவு என்ன, என்றைக்கு பதிவு பண்ணீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ரெனுவல் டேட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட அங்க அடையாளங்கள், நீங்கள் 10th சர்டிஃபிகேட்லோ இல்லை ஏதோ ஒரு ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்லோ உங்களுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே அங்க அடையாளங்களை வந்து இங்கே கொடுக்கணும். அடுத்தது உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸு, தாய், தந்தை, மனைவி, கணவன், இவங்களோட பற்றி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஸோ பெயர், என்ன உறவு முறை உங்களுக்கு, அவங்க என்ன உறவு முறை, அவங்க வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி அல்ல ஆஃபீஸோட அட்ரெஸ்ஸு, அவங்களோட மாத வருமானம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சைன் பண்ணணும். எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுங்க. கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அவங்களோட யூஸ்க்காக, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்ன சான்றெலாம் நீங்கள் கொடுக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறையிலேருந்து நீங்கள் வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர் ஃபில் பண்ணிவிட்டு, தாய், தந்தை, கணவன், மனைவி, பாதுகாப்பு, இவங்களோட டீட்டெயில்ஸு, ப்ளஸ் இந்த அட்ரஸில் இருக்கிறேன் அப்படின்றது. அடுத்ததாக என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 50,000 மேலே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலை அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் கவர்மெண்ட்லேயோ இல்லை நான் ப்ரைவேட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மூலியமாகவோ நான் எந்த வித உதவித்தொகையும் வாங்கலை அப்படின்றதுக்கான உறுதி செய்கிறதுக்கான ஒரு சான்றிதழும் கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் தான் பள்ளி காலேஜ் முடித்தேன், இல்லைன்னா என்னோடய பெற்றோர்கள் வந்து 15 இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்றிதழ் வருவாய்த்துறை அலுவலர்கிட்டேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து நீங்கள் உங்களை பற்றி கொடுக்குற சுய உறுதிமொழி ஆகணும். நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு அப்படின்றத வந்து நீங்கள் உறுதி பண்ணுறதுக்கான ஒரு சுய உறுதிமொழி ஆகணும். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸு, உங்களோட அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்கள் இங்கே கொடுக்கணும். மேலே சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு கையொப்பம் போட்டு உங்களோட பெயர், முகவரி, சாட்சி கையொப்பமாக வந்து உங்களோட பெட்ரோல் அல்லது கார்டியனோட சிக்னேச்சரும் நீங்கள் இங்கே வாங்கணும். இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அந்த வருவாய்த்துறை அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டு தானான்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு காலாண்டுக்கும் உங்களுக்கு உதவித்தொகை வந்து உங்களோட வங்கியில் வந்து செலுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது வந்து அரசாங்கம் வழங்குகிற ஒரு உதவித்தொகை. இந்த உதவித்தொகையை வாங்குறதுல எந்தவித தப்புமே கிடையாது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த உதவித்தொகை பெறுவதற்கான எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவர்களுக்கோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள்.